ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் விரும்பி கேட்டதுனால தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வரைய போகிற ட்ராயிங் 3D ட்ராயிங்க. 3D ட்ராயிங் எப்படி வரைவதுங்க கற்றுக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் மேலே வாட்டர் கிளாஸ், அது எப்படி 3D வரைகிறதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஹச்பி பென்சில், அப்புறம் 2B 6B நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் ஸ்கேல், கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, முதல்ல ஹச்பி பென்சிலை வச்சு ஒரு டம்ளர் வரைஞ்சிக்கிட போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, ஹச்பி பென்சிலை வச்சு டம்ளர் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2B பென்சிலை யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நான் ஷேடிங் பண்ண போகிறேன். நம்ம இப்போ ஒரு டிராயிங் வரைய போகிறோன்னா, கற்பனை திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம அந்த டிராயிங்கை ஒரிஜினலாக கொண்டு வரதுக்கு கற்பனை திறன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கற்பனையில் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளுக்கு டிராயிங்காக வரும். இப்போ இந்த மேலே போடுற லைன் தான் நம்ம பேப்பரோட டாப் லைன். இந்த லைனுக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு லைன் போட்டு வச்சுருக்கோம். ஒரு கண்ணாடி கிளாஸு எப்படி நேச்சுரலாக இருக்குமோ அதே போல் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடிங் கொடுக்குறோம். வாட்டர் டம்ளர் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல அந்த தண்ணியோட வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இந்த டம்ளரோட நிழல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, டாப்லேருந்து லைட் வெளிச்சம் படுற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது நம்மளோட ட்ராயிங்லேருந்து நம்ம பார்க்குற வியூவிலேருந்து ரைட் சைடு கார்னர்லேருந்து லைட்டிங் வெளிச்சம் வருது. அதனுடைய நிழலை தான் நம்ம இப்போ வரைஞ்சிட்டு இருக்கிறோம்.
இப்போ நம்ம வரைஞ்ச டிராயிங் மேலே பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணணும். அதுக்காக பேப்பர் ஸ்டெம் நான் யூஸ் பண்ணுறேங்க. இதை வச்சு அந்த டிராயிங் வரைஞ்சதுக்கு மேலே கொஞ்சம் பிளெண்ட் படி விடணும். அப்போம்போது என்ன ஆகும், அதோடய லைன் எல்லாம் தெரிஞ்சு ஒரு நேச்சுரல் கலர் கிடைக்கும். நேச்சுரல் பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கோ அதே போல் கிடைக்கும். இதுக்கு தான் இந்த பேப்பர் ஸ்டெம் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளெண்டிங் டூலான பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணையில் இந்த நெனல் இருக்குது பார்த்தீங்களா, டம்ளரோட நெனல் விழுவதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிளெண்ட் பண்ணோம்னா நல்ல தெரியும். அதாவது அந்த பேப்பரும் அந்த பென்சிலும் நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த டூலும் ரொம்ப தெரியணும். அப்போம்போது தான் அந்த நெனல் வந்து ரொம்ப நீட்டாக நேச்சுரலாக தெரியும். அதுக்காக நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 6B பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சில் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆல்ரெடி வரைஞ்ச டிராயிங்கை இன்னும் டார்க்காக காமிக்கணும் சில இடங்களை. அந்த இடத்துக்கு நம்ம 6B பென்சில் யூஸ் பண்ணுறோம். ஒரு டிராயிங் வரைகிறோம்னா ஒரு நார்மல் 2B சம்திங், 2B 3B 4B அதுமாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டு 6லேருந்து 8 10 அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணையில் என்னாகும், அந்த டிராயிங்க்கு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கிடைக்கும். அதுக்காக நான் இந்த டிராயிங்க்கு 6B பென்சில் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6B-ஐயும் நல்லா திரைச்சி விடணும். அதுக்காக நான் பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்காக பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நம்ம இன்னும் திரைக்கையில் இன்னும் நேச்சுரல் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம நார்மலாக இருக்கிற வாட்டர் கிளாஸை 3D கிளாஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது ஒரு பேப்பர், அதாவது 3D பேப்பர் எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம மெஷர் பண்ணி நம்ம ஆங்கிளாக கட் பண்ண போகிறோம். அதை தான் நான் ஸ்கேலில் டிராயிங் லைன் போட்டுட்ருக்குறேன். இந்த லைன் படி கட் பண்ணணும். அதாவது டம்ளரோட மேல் பகுதி ஃபர்ஸ்ட் சைடு 1 இன்ச் 1 இன்ச் கேப் விட்டுருக்கேன். அதே லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் 2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். ஸோ அப்படி பண்ணணும்னா ஒரு டேப்பர் கிடைக்கும். இந்த டேப்பர் ஆங்கிளில் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மேலே வாட்டர் கிளாஸ் இருக்கிறது நேச்சுரலாக தெரியுது மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே பென்சிலை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா ரொட்டேட் ஆனாலும் அது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கிளாஸ் மேலே போகிற மாதிரி தெரியும். பார்த்தா அப்போ தான் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டிராயிங்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளாஸ் பேப்பர் மேலே வாட்டர் கிளாஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஓகே வியூவர்ஸ், 3D கிளாஸ் எப்படி வரையுதுங்கிறத கற்றுக்கிட்டீங்க. இதே போல் பல்வேறு வகையான 3D டிராயிங் எப்படி வரையுதுங்க இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.